நமக்கே தெரியும், இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தில் நம்ம கார்த்தி வந்து தேவையில்லாமல் வந்து தப்பே செய்யாமல் மன்னிப்பு கேட்டு பயங்கரமாக ட்ரோலுக்கு உள்ளாக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் தான் சம்பந்தமே இல்லாமல் திருப்பதி லட்டுக்கு பதிலாக பழனி பஞ்சாமிரதத்தை கை வச்சு அதை தொட்டு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பி நம்ம இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வந்து வெளியே வந்திருக்காரு. இப்போது எல்லாரும் அவரை வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க. சோசியல் மீடியா பார்க்கும்போது தெரியுது, அதாவது வந்து நாடக பஞ்சாமீர் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கேஜிஎஃப் மீம்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணாங்க. அதாவது நாடே திருப்பதி லட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பழனி பஞ்சாமிரதை பற்றி பேசி ஒருத்தர் உள்ளே போனான் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரியான அந்த கேஜிஎஃப் மீம்ஸ் எல்லாம் பயங்கர வயலாகிட்டு இருந்துச்சு. இப்போ இது குறித்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாமீன் மனு மீதான விசாரணையின் போது நீதிபதி அவர்கள் மோகன்ஜிக்கு பல உத்தரவுகளை வந்து பிறப்பிச்சிருக்காரு. அது என்னென்ன அப்படிங்கிற விஷயம் இப்போ தெரிய வந்திருக்கு. அதாவது பழனி பஞ்சாமிரதம் பற்றி அவதூறு பரப்பிய விவகாரத்தில் திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அவதூறாக கருத்து தெரிவிக்கப்பட்ட அந்த சம்பந்தப்பட்ட வலைத்தளத்திலேயே மன்னிப்பு கேட்டு பதிவிட வேண்டும், தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழ்களில் தமிழகம் முழுவதும் மன்னிப்பு கேட்டு விளம்பரமாக வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா அதோடைய இமேஜே வந்து பார்த்தீங்கன்னா தூள் தூளாக நொறுக்கிற மாதிரி, அதாவது இனிமே நீ வந்து ஏதாவது ஒரு அவதூறு பரப்புவே உனக்கு இப்படி தான் யார்கிட்ட நீ பரப்பணியோ அவங்ககிட்டயே கடுமையாக நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இதன் மூலம் தெளிவாக தெரியுது. எல்லாத்துக்கும் மேலே பழனி போலீஸ் ஸ்டேஷனில் 3 வாரங்களுக்கு டெய்லியும் அதாவது தினந்தோறும் ஆஜராகி கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி பாருங்கள், தினந்தோறும் அப்படின்னா இன்னொரு 3 வாரம் கிட்டத்தட்ட 1 மாதம் நம்ம மோகன்ஜி அவர்கள் வந்து பழனியில் தான் அவர் வந்து தஞ்சம் அடையணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மனுதாரர் வாய்ச்சொல் வீரராக இல்லாமல் எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்கும் முன் உறுதிப்படுத்தப்படாமல் கூறக்கூடாது. இயக்குனர் மோகன்ஜி பழனி பஞ்சாமிரதம் தயாரிக்கும் இடத்துக்கு சென்று 10 நாட்கள் சேவை செய்யும் நோக்கில் பணியாற்றலாம். உண்மையிலேயே பழனி கோயில் மீது அக்கறை இருந்தால் அங்கு சென்று தூய்மை பணி மேற்கொள்ளலாம் அப்படின்னு பனிஷ்மெண்ட்டை வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவமாக மாற்றிருக்காங்க நீதிபதிகள். ஸோ இதை பார்த்த மோகன்ஜி ஆதரவுகளாக பயங்கரமாக கொந்தளிச்சாங்க. பனிஷ்மெண்ட்னா இது வந்து வந்து பழிவாங்கும் நோக்கில் இருக்குது, அவரை அவமானப்படுத்தும் நோக்கில் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. பழனி பஞ்சாமிரதம் போய் தூய்மை பணி மேற்கொள்ளணும் அப்படின்னா நாங்களாம் என்ன தொக்கா, அது மட்டும் கிடையாது எல்லாட்டையும் மன்னிப்பு கேட்கணும், தமிழ்லையும் இங்கிலீஷும் கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுபடத்தனமாக இருக்குது அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப ஆதங்கத்தோட பதிவு செஞ்சுட்டு வராங்க. ஸோ பழனி பஞ்சாமிரதம் விஷயத்தில் மோகன்ஜிக்கு நம்ம நீதிபதிகள் கொடுத்த இந்த ஒரு தண்டனையோ உத்தரவோ கட்டளையோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.